யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லணும், வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லு, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் ஜெயத்தை. ஆமென். யுத்தத்தில் அவர் சொல்ற நாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். நமக்கு நன்றாய் பழக்கப்பட்ட வேத பகுதி. ஆனாலும் கடந்த நாட்களில் ஆவியானவர் இதிலிருந்து சில காரியங்களை பேசி பலப்படுத்தினார். நான் நம்புகிறேன் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த நாளில் பேசி பலப்படுத்த போகிறார். இங்கே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா, இந்த இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்த கூட்டம். அப்ப இந்த கூட்டம் யாரு? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். கர்த்தர், அதனாலதான் எல்லாரையும் சொல்ல சொன்னேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது அப்படிதான் உள்ள கடக்குறதுனால அப்படி புஷ்குன்னு வந்துடும். நல்லது. அதுல என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். மேல எழுதுன மேல எழுதி வச்சிருங்க. அதான் அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரேமா முடிஞ்சு, ரேமா முடியல. அது இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு பிரியாணி சொல்லியாச்சு, இனி சாப்பிட போறோம். ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த திடீர்னு எழும்பக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு என்ன வேர்டு? சில வரும்போதே சிலர்லாம் மெசேஜ் தொடங்கினதுக்கு அப்புறம் ஸ்பீடாக வந்துட்டு, என்ன வார்த்தை? அப்பதான், ஓ வார்த்தையா? ஆமென். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன், போயிட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்றேன். சிலர் அனுப்பிவிடும்போது போயிட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரணுமா வேண்டாமாங்கிறத. எதுக்கு சும்மா 500 ரூபா மொய் கொடுக்கணும்? அதனால இன்னைக்குள்ள ஃபுட்டு இதான். ஆமே. ஹல்லேலூயா. இனி ஆவியானவர் விளம்புவார். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்க இது யாத்திராகமம் 14:13 முன்னாடி, இந்த 13:13 கர்த்தர் வந்து நிறைய பிளான் பண்றத நமக்கு தெரியுது. இப்போ 14:14, இந்த 13:13 டச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது 12:12 மீட்பு, 12:12 13:13 மீட்கப்பட்டவங்களை எல்லாம் எங்கே கொண்டு வராருன்னா, ஒரு மேகத்துக்கு, அதாவது அவருக்கு கீழே அவருடைய ஆளுகைக்கு கொண்டு வரார். அவருக்கு கீழே ஒருத்தங்க கொண்டு வரப்பட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. அது 80 வயசான மோசையானாலும் சரி, வாலிபனான யோசுவாவுக்கானாலும் சரி, பிறந்த கை குழந்தைக்கானாலும் சரி, அவருக்கு கீழே கொண்டு வரப்பட்டாலே அங்கே வந்து ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது.
அதனால எல்லாமே புதுசு. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பழசு ஒன்னே ஒன்று தான், யார் தெரியுமா? இந்த பார்வோன். ஹல்லேலூயா. அதாவது சீனியர் ஆரோனுக்கும் புதுசு, மோசைக்கும் புதுசு, காலேபுக்கும் புதுசு. காலேபெல்லாம் யூத்து, ஏன்னா காலேபுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அப்படி தானே சொல்லுவார், அப்போ எனக்கு வயசு 40. இப்போ கேட்காதீங்க. காலேபுக்கு வயசு நான் பார்ப்போம். காலேபு, யோசுவா, வாலிபர்கள், எல்லாருக்குமே புதுசு, எல்லாருக்குமே புதுசு புதுசு. அதாவது ஒரு புதிய இடத்துல பில்டிங் கட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இருக்கிற இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்ச். அதனால தான் ஆண்டவர் வந்து அறியாத வழியில் கொண்டு வரார். இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் ஒரு பிளான் பண்ணுறார். சில காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை வந்து பல கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எழுத வைத்தார். நம்ம லைஃப்பில் சில யுத்தங்களை செட் பண்ணுறதே கர்த்தர் தான். God decides our course, our battle. ஏன்னா இந்த யுத்தத்தினுடைய, இப்போ 14வது அதிகாரத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய ஃபுல் பிளானும் பண்ணது யார் தெரியுமா? கர்த்தரும் மோசையும் அல்ல, கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் சிலருக்கு கண்ணெல்லாம் அப்படி ஓப்பன் ஆச்சு. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அந்த 1வது வசனத்தை வாசிங்க. 1:2, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அங்க நீ பாளையம் இறங்கு. அது ஒரு பள்ளத்தாக்கு, சமுத்திரத்துக்கு முன்னாடி பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். தேவன் நம்மை அறியாத வழியில் நடத்துகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினையாத, எல்லாரும் சொல்லுங்க, நாம் நினையாத வேற ஒண்ண அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நம் நினையாத வேறொன்றை. இப்போ இப்படி நீ பாளையம் இறங்கும் போது பார்வோன் என்ன சொல்லுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். என் வாழ்க்கையில் ஒன்ன கர்த்தர் செய்யும் போது சத்துரு என்ன சொல்லுவானோ அவருக்கு ஏற்கனவே தெரியும். பார்வோன் என்ன சொல்லுவானா? அவரால் இந்த வசனத்தை புரியும்படி சொல்றேன். இஸ்ரவேலின் தேவனால மீட்க மட்டும்தான் முடிஞ்சது, நடத்த முடியலன்னு சொல்லுவான். ஆமென். இஸ்ரவேலின் தேவனால மீட்க மட்டும்தான் முடிந்தது, நடத்த முடியல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை எல்லா கண்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்வோன் சார்பாக. அப்பா இந்த மார்க்கத்திலிருந்து இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கப்பா, அவரால் இவங்களை ரட்சிக்க முடிந்தது, ஆனால் அவரால் இவங்களை நடத்த முடியலை. இப்படி பார்வோன் சொல்லுவான், சொல்லட்டும், அது அவர் சொல்ற, சொல்லிட்டு போட்டோம். ஏ, அவரால் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இது பெரிய சாட்சி.
ஆனா அடுத்தவன் என்ன சொல்றான்னா, வாழ்க்கையில உண்டாகிற ஸ்ட்ரகிள், அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்க முடியல, முன்னாக போக முடியலன்னு வரும்போது பார்வன் சொல்றான், வனாந்திரம் அவர்களை என்ன செஞ்சு போட்டுச்சு தெரியுமா? ஆண்டவர் நம்பி போனானே வனாந்திரம், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. அவன் அப்படி சொல்லுவான். ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல ஜெயம், ஒரு உண்மையான விக்டரி, உண்மையான ஜெயம் என்பது என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல, மாறாக உண்மையான ஜெயம் என்பது என்னவென்றால், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நான் காண்பதில்லை. இதுதான் ஜெயம். இந்த பிரச்சனையை நான் இன்னைக்கு பார்க்கிறேன், இனி பார்க்க கூடாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செட் பண்ற யுத்தத்தை பார்த்தீங்களா? நான் இல்லாமல் போக அல்ல இந்த யுத்த களத்தை கர்த்தர் ஏற்படுத்தினது. என்னை இதுவரை காயப்படுத்தின, பலவீனப்படுத்தின, ஒடுக்க நினைத்த, இல்லாமல் போக பண்ணும்படி எல்லா திட்டமும் போட்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த யுத்த களத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்றவங்க ஆமென் என்று சொல்லி. என் வாழ்க்கையில் தேவன் ஒன்று செய்யும் போது சத்ரு என்ன நினைப்பான், என்ன சொல்லுவான், எல்லாமே தெரியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கிறீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தான் இந்த செய்தி, ஆனா இவர்களுக்கு கர்த்தர் ஸ்பெஷலா பார்த்து சொல்லுங்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கிறதுனால நிறைய பேசுறாங்க. சங்கீதம் 31 தாவீது சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் அப்படிங்கிறார். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். இது வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே மட்டுமல்ல அவர் அறிந்தது. என்ன ஒரு இடத்துல கொண்டு விட்டு ஒரு வாசல் அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கும் போது பார்வோன் என்ன சொல்லுவான் என்றும் அவருக்கு தெரியும். அதனால அவன் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? வனாந்திரம் அடைத்து போட்டது. அதை இன்னும் பொறியும்படி சொல்லணும்னா, இவர்களின் தேவனால இவர்களை மீட்க மட்டும்தான் முடிந்தது, இவர்களை நடத்த முடியவில்லை. அதனால நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடும், நம்ம போனா வந்துருவாங்க. நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், நம்ம போனா வந்துருவாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க, தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. மீட்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு யுத்தத்துக்கான பிளாட்ஃபார்ம் செட் பண்றார். இதான் கர்த்தர் தீர்மானிக்கிறார். 5 காரியங்கள் இன்னைக்கு பேசணும்னு அவியானோர் காண்பித்தார். எப்படி பேச போறேன்னு தெரியல, ஆனால் இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளாட்ஃபார்மை, இது ஒரு யுத்த களமா? இது யுத்த களம் கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் கர்த்தர் அதை செட் பண்ணுறார். அதிகாரம் உள்ளவங்க செட் பண்ணலாம்ல, திடீர்னு செட் பண்ணலாம், நினச்சா செட் பண்ணலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு பணக்காரருடைய மகனுடைய திருமணம் நடந்துச்சு மும்பையில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அந்த இடத்துல எல்லா நாட்டிலிருந்து ஜனங்க வர்றதுக்காக டெம்பரரியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, செட் பண்ணிட்டாங்க. இப்போ பவர் இருந்தால் ஒரு மனிதனே எல்லாவற்றையும் செட் பண்ண பார்க்குறான். சர்வ வல்லவர் எல் ஷடாய் செட் பண்றார். வயநாடுல நேற்று ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இந்த BSNL நினைக்கிறேன், ஒரு டவரே செட் பண்றாங்க ஜனங்களுக்கு ஃப்ரீயா, அந்த டேட்டா இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக, நெட்வொர்க் கிடைக்கிறதுக்காக டவரே அப்ப செட் பண்ற. அப்போ அது இல்லாதது, அங்க இல்லாதது அங்க உருவாக்கப்படுகிறது.
ஆமா, நம்ம என்ன உருவாக்க கேட்கறோம் தெரியுமா? ஆண்டவரே, என் பானையில மாவு குறையக்கூடாது. நீ தின்னு தின்னு என்ன வட்டம் நம்ம இப்படி செட் பண்ணுவார்னு பார்த்துட்டு இருந்தா அவருக்கு யுத்தத்துக்கான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம நியூ இயர் சர்வீஸ் கண்காடியால ரெடி பண்றது மாதிரி இவர் ரெடி பண்றார். என்னண்டவரே பெரிய குரூசை நடத்த வருவா இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் போடுறார் சகோதரா. இதை நான் எப்படி நம்ப? உனக்கு முன்னாடி ஒன்று அடைச்சிட்டு இருக்குல்ல அப்படி வந்து இடிச்சிட்டு இருக்குல்ல. என்னெல்லாம் சொல்லி பார்க்குறோம். திறந்துடு சீசேன் வர சொல்லியாச்சு, அதை திறக்கவும் மாட்டேங்குதுல்ல. அடைச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் போடுறார். ராபா மாக்காரா. ஆமே ஜனமே, ஜனமே, நீ எதை பார்த்த? அவர் அடிக்கப்பட்டது தானே நீ பார்த்த. அவர் அடிக்கிறது நீ பார்க்கல. ஜீசஸ் கரோ அந்நிய பாஷையில் உனக்காக அவர் அடிக்கப்பட்டது மட்டும்தானே உனக்கு தெரியும். உனக்காக அவர் இறங்கி அடிக்கிறத இந்த பிளாட்ஃபார்ம் க்ளோரி. நான் என் ஆவியிலே கழி கூறுகிறேன், எனக்காக அவர் அடிக்கப்பட்டது மட்டும்தான். எனக்காக அவர் அடிக்கப்பட்டது மட்டும்தான். உனக்காக அவர் அடிக்கப்பட்டது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நாட்கள்ல நீ அறிய போகிற, உனக்காக அவர் இறங்கி அடிக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் ஜெயத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் வந்து விவரம் தெரியாதவங்க எல்லாம் பேசுவாங்க. சிலர், ஏ உங்க ஆண்டவர் மூணு ஆணில தொங்கினவர் தானே இருக்கு. அவரை பேச தெரியாது உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கொஞ்சம் அப்படியே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி நீங்க துதிக்கும் போதே நான் ஆவியில உணர்கிறேன் சில யுத்தங்கள் நடக்கிறது. சில பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகுது, பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகுது. ஓரா மாமா லாக்கா பாதரோ ரீமா தரோ ஷேரே லரா பக்கடரா ரீமா மக்கரே சந்தரா பலரா. கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறா. கர்த்தருடைய சேனை இறங்குது, தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் பாளையத்தில் இனி சத்துருவின் ஆதிக்கம் இருக்காது, இனி சத்துருவின் ஆதிக்கம் இருக்காது. Glory. அதனாலதான் காட்ஸ் பிளானை வந்து சத்துருவுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் கீழே ஜனங்களுக்கு, ஜனங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ, அவங்க முன்னாடி இதை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்வோன் எதை பார்த்து பேசுறான் தெரியுமா? நீ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து பேசிட்டு இருக்கிறான். நீ எதை பார்த்து பேசணும் தெரியுமா? அங்க பார்த்து பேசிட்டு இருக்கணும். அவர் போடுற திட்டத்தை பார்த்து பேசிட்டு இருக்கணும். அதனாலதான் மீகா நான்காவது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களிலே சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள்.
சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக, அவ கஷ்டப்படுறத, அவ இல்லாம போறத எங்கள் கண் காண்பதாக என்று சொல்லி. ஏன் சீயோன் தீட்டுப்படுவாளாக? சீயோனை அவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை விரும்பி எப்படி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிச்சது, பிடிச்சிட்டுப்பா, அவ்வளவுதான், விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையை பார்த்து நிறைய பேர் அவ கஷ்டப்படுறத, ஒருவேளை அவங்க உடன்பிறப்புகள் கூட அப்படி நினைக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர் போனால நீ கஷ்டப்படு, நீ கஷ்டப்படு, காண்பார்களாக என்று சொல்லி உனக்கு விரோதமாய் அநேக ஜாதியார் கூடியிருக்கிறார்கள். அடுத்த வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலோ அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிளானே வேற. அதனால பார்வன் கீழே பார்த்து பேசுறான், தேவ பிள்ளைக்கு திட்டம் கீழே போடப்படவில்லை, மேல போடப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஹல்லேலூயா. எனவேதான் சிறையிருப்புகளுக்குள் இருந்த எசேக்கியேல் வானங்கள் திறக்கப்பட்டிருப்பதை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 1:1-2 வசனங்களை வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:1 வசனம், 30-ஆம் வருஷம் 4-ஆம் மாதம் 5-ஆம் தேதியிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும். இப்போ சிறைப்பட்டவர்கள் நடுவினா நாலு பக்கம் எந்த நிலை, அடைக்கப்பட்ட நிலை. அப்படி இருக்கும் போது எல்லாரும் சொல்லுங்க, சம்பவித்தது என்னவென்றால், அப்ப இப்படி ஒரு அடைக்கப்பட்ட நிலையில கொண்டு வந்து விட்டார்னாலே இனி ஒண்ணும் நடக்காதுன்னு இல்ல, இனிதான் மேட்ரே, மெயின் மேட்ரே இனிதான் இருக்கு. சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட, தரிசனங்களை கண்டேன். அப்போ என்ன, ஒரு அடைக்கப்பட்ட நிலையில கொண்டு வந்து விட்டார்னாலே மேல ஓபன் ஆயிட்டு அர்த்தம். அல்லேலூயா. அந்த நாலு வாலிபர்கள் ஒரு திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது வீடு மேல எப்போ ஓபன் ஆச்சு தெரியுமா? நாலு பக்கமும் அடைக்கப்பட்டு, நாலு பக்கம் அடைக்கப்பட்டது வீடு டாப்பே ஓபன் ஆகும் போது. ஏன் அங்க ஓபன் ஆச்சு தெரியுமா? மேல இயேசு உள்ள இருந்தார், இயேசு இருக்கிறார். என் வாழ்க்கை பயணத்துல இயேசு இருந்தா இங்க அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்க திறக்கப்படும். ஹல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையை குறித்து அழுதுட்டு வந்த, நீ போகும்போது திறக்கப்பட்ட வானத்தை குறித்து நீ கழிமுறந்து போக போகிறாய். லோரா லா மா மா காரா பா ஷேரே லேரே. ஹல்லேலூயா. அவர் அடைத்தது ஒன்ன அழிக்கிறதுக்கு அல்ல, சத்துருவை அழிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அவர் உனக்கென்று அடைத்தது அற்புதத்துக்காக. இந்த வேர்ட் அப்படியே அவர் எழுத வைத்த, அற்புதத்துக்காக அடைத்து போட்டார். அற்புதத்துக்காக அடைத்து போட்டார். ஏன்பா உனக்கு வாசலே திறக்கல? அற்புதத்துக்காக அடைத்து போட்டார். சொல்லுங்க, அற்புதத்துக்காக அடைத்து போட்டார், அற்புதத்துக்காக அடைத்து போட்டார். ஹல்லேலூயா. அவருடைய செயலின் ஆரம்பம் நம்மை அடைத்து போட்டது போல காணப்பட்டாலும் அவருடைய செயலின் முடிவு முன்னேறுவதற்கு ஏதுவானதாகவே இருக்கும். ஏன்னா சத்துரு நினைச்சிட்டான் அவருக்கு மீட்க மட்டும்தான் தெரியும், நடத்த தெரியாது என்று. ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஹல்லேலூயா மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனம் யாத்திராகமம் 14:4 அவர்களை பின்தொடரும்படி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? இந்த இஸ்ரவேலின் நிலைமையை பார்த்து அவ்வளவுதான், எல்லாம் அடைச்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்கள் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி. நானும் கடவுள் என்பது என்றல்ல, நானே கர்த்தர்.
இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க, எப்படி பேசுறாங்க, பார்க்கிறவங்க எப்படியும் பார்க்கட்டும், பேசுறவங்க எப்படியும் பேசட்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார். அதை என்ன தீர்மானம் என்றால், அவங்க எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள், நீ ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பது கர்த்தர் தீர்மானிக்கிறார். தீர்மானிக்கிறார், ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை கேட்கவில்லை என்று சொல்லிட்டு இருந்த நீங்க யுத்த காலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்ட எனவே தான் பேசாம நடத்துங்கன்னு விட்டுட்டு போயிடணும். ஹல்லேலூயா. நமக்கு முடிவு தெரியாததுனால முடிவெடுக்காம இருக்கிறோம். அவருக்கு முடிவு தெரிந்ததுனால செஞ்சிட்டே இருக்கிறார். இதான் ரிசல்ட்டு. அதாவது நம்ம கணக்கு எழுதும் போது எழுதி 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 மேக்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆன்சர் எழுதணும். எழுதி 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 எழுதியது கீழே வந்து பார்த்தா 10 வர வேண்டிய இடத்துல 101 வருது. 10 தான் போடணும், 101 எக்ஸ்ட்ரா வருது. என்ன பண்ண ஒன்றுமே தெரில. ஃபார்முலா கரெக்டு, அது கரெக்டு, நமக்கு எல்லாமே கரெக்டு கரெக்டுன்னு தோணும். திருத்தறவங்களுக்கு தான் தெரியும் எங்கே தப்பு இருக்குன்னு. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு அப்படி இல்லை. கொஸ்டின் இருக்குது, கீழே ஆன்சரையும் ரிசல்ட்டையும் எழுதிட்டு இடையில அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுவார். ஆண்டவருடைய கணக்கே வேற. ஏன்னா முடிவை எழுதிட்டார். ஆமே சகோதரி, இந்த காரியம் எப்படி முடியும், எங்க போய் முடியும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சகோதரர் உன் முடிவை எழுதிட்டாரு. அதனாலதான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல் இருந்த போதிலும் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் என்னை உடைக்க நினைக்கிற சத்துருவின் கையில் அல்ல, என்னை உருவாக்குகிற கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் தீர்மானித்துட்டு சும்மா இருக்க மாட்டார். என் ஆண்டவர் பிளான் போடுறது வரதான் அமைதியா இருக்கிறது போல இருக்கிறது போல பிளான் போட்டுட்டாருன்னா ஆண்டவருக்கு வந்து சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் உன்ட்ட ஏதாவது திட்டம் இருக்கா மோசே, உன்ட்ட திட்டம் இருக்கா? திட்டம் இருந்தா எப்படி முறையிட்டு இருப்பியா? திட்டம் இல்லைல்ல, நீ சும்மா இரு. என்கிட்ட திட்டம் இருக்கு, நான் சும்மா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை குறித்து உன்ட்ட பிளான் இருக்கா? நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாததுனால தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். திட்டம் இருக்கா? இல்ல, நீ சும்மா இரு. ஆண்டவரே நீங்க என்கிட்ட பிளான் இருக்கு, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு போவாசே ரூத்துக்கு கொடுத்த பிராமிஸ நிறைவேற்ற இழைப்படையாமல் செயல்படுவான் என்றா. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் இரண்டாவது செயல்படுத்துகிறார். அதுதான் 8 வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் என்ன செய்யறாரா? நீங்க அந்த சரித்திரம் நம்ம பைபிள்ல படிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவன் கடினப்படுத்தினான், அவன் கடினப்படுத்தினான் இருக்கும். கடைசியில் எப்படி ஆயிட்டு தெரியுமா? அவன் சும்மா இருந்தாலும் இவர் இருக்கூட மாட்டேங்கிறார். அவன் அண்டு அப்ப அவன் சும்மா தான் இருந்தான், அவன் சும்மா தான் பாருந்தான். நீ ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்ததும் சரி, கழுத போட்டு நான் விட்டான். ஆனா அவர் அப்படி விடக்கூடாது, விடக்கூடாதவளை. கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன் அவனை விட்டுருக்கலாம்ல? என் ஆண்டவர் அலங்காரத்துக்கு என்றோ சும்மா என்றோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். ஆண்டவர் சொல்ற, அவன் என் கண்ணை குத்திட்டு ஆண்டார். எப்படி ஆண்டவர் சொல்றீங்க? உன்னை தொடுகிறவன் என் கண்ணில் கை வச்சுட்டான். எப்படிங்க இருக்கும் கண்ணுக்குள்ளேயே எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிலாம் எனக்கு விட முடியாது. ஆவேன். ஹல்லேலூயா. அவன் கடினப்படுத்தினார். ஏன்னா அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். இப்போ ரெண்டு கூட்டத்தை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். இந்த பார்வோன் எப்படி புறப்பட்டான் பாருங்கள். 5 வசனத்தில் நீங்க நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, எப்படி அறிவிக்கப்பட்டது தெரியுமா? ஆனா ஜனங்கள் எப்படி புறப்பட்டார்கள்? பலத்த கையுடன்.
ஆனாலும் பார்வோன் கூட்டம்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, அவங்க ஓடிட்டாங்க. இன்னைக்கு அதாவது அவங்களுக்கு அந்த மதிப்பை கர்த்தர் காட்டி கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்டவனை இன்னைக்கும் பார்வோன் கூட்டம் கோழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு, கோழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆமே, இவன் திருப்பி அடிக்க மாட்டான், இவெல்லாம் அவன் அப்படியே வாங்கிட்டு போயிடுவான். அவன் உண்மைதான், ஏன்னா ஏசு அப்படிதான் காட்டி தந்தா. ஒரு கண்ணத்தை அழைத்தால் மறு கண்ணத்தை காட்டிட்டு, என்னதான் சும்மா இருக்க சொன்னார், அவர் சும்மா இருக்க மாட்டார். அதுதான் அன்னைக்கு அவர் அடிபட்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அடிக்கிறது தெரியுமா? அவங்க ஓடிட்டாங்க. யார் ஓடுனா? நீ கூப்பிட்டு மோசே ஆரோனையும் கூப்பிட்டு பார்வோன் கெஞ்சினதெல்லாம் வெளியே தெரியாது. பார்வோன் இப்போ இப்படிதான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். உடனே மனம் வேறுபட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, நமக்கு வேலை செய்யும் படிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது. நமக்கு வேலை செய்யாத படிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது. என்ன காரியம்? அவங்களால எதை ஜீரணிக்க முடியல தெரியுமா? இவர்களுக்கு மேல அவர்கள் போகிறத ஜீரணிக்க முடியல. நேற்று நைட்டு ஈவினிங் ப்ரேயர்ல இதுதான் ஆண்டவர் பேச வச்சாங்க மாலை கூட்டத்தில். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போகும்போது 70 பேராக போறாங்க. 70 பேர் அங்க யோசேப்பு குடும்பம் ஒரு 4-5 பேர் எங்களை ஒரு 70-75 பேர் கூடி போனா ஒரு 80 அல்லது 100 வச்சுக்கோங்க. நீங்க 80-100 இருக்கிறது வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா 100,000 ஆச்சுன்னா அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒர் 2 சென்ட் இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த பக்கத்தில் இன்னும் 2 சென்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும். அதாவது அதனால தான் பைபிள் சொல்லுகிறது யோசேப்பை குறித்து, அவன் கனித்தரும் செடி, அவன் கொடி வந்து சுவர் மேல படரும், அப்படி படர்ந்ததும் வில் வீரர் அவனை, அவனை சுவருக்கு கீழேயே இருக்கணும். உன் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குன்னு அதுக்கு கீழேயே இருக்கணும், ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு கீழேயே இருக்கணும். இதுதான் உலகம் விரும்புவது. ஆனால் அழைத்தவருடைய விருப்பம் அதல்ல. நீ தளர்ந்த கையோடல்ல, பலத்த கையோட புறப்படும். இப்ப தெரியுதா பார்வனையும் இருக்க விடாம கொண்டு வந்தார்னு? அவன் மனசுல இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் யாராதான் இருக்கணும் கடைசி வர? அடிமையா தான் இருக்கணும். அவன் யாராக தான் இருக்கணும் கடைசி வர? அவன் அடிமையாக தான் இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு நினைக்கும், அவன் தான் வீட்டில் தான் தலைப்பிள்ளை சங்காரமே நடந்திருக்கு, விட்டுற வேண்டியதானே. உள்ளம் தப்புப்பா, மன மோசம்பா, வெளியே கண்ணில் கண்ணீர் வருது. ஆனால் இருதயம், அவர் இருதயத்தை ஆராய்கிறார். சில நேரத்தில் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்மளால் வந்து தாக்க முடியாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருதயத்தை பார்க்குறேன். அதனால தான் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன்னு பைபிளில் இருக்குது. இன்னைக்கு அவர் கிருபாசனத்தில் இருக்கிறதுனால ஓடி ஓடி வரோம். அவர் நியாயாசனத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிஞ்சு. எனவே தான் அவருக்கு அந்த செட்டின் கீழ் அடங்கி இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இவன் வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும், கீழே தான் இருக்கணும். வளர்ந்துடக்கூடாது, மேலே வந்துடக்கூடாது, உயர்ந்துடக்கூடாது. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள், நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்களே அப்படி சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன? அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? நாம போக விட்டதுனால தான் இவங்க போறாங்க, நான் உன்னை விடுறதுனால தான் நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போற, மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி விட்டுட்டோம், நம்ம எப்படி விட்டுட்டோம், அவங்களுக்கு இன்னும் என்ன தெரியல தெரியுமா? அவருடைய வல்லமை என்னன்னு இன்னும் தெரியல. ரத்தத்தினால் அவர் வல்லமை என்னது என்பதை நீ அறிந்து கொண்டாய், யுத்தத்தினால் அவர் வல்லமை என்னது என்பதை அவன் அறிந்து கொள்ள போகிறான். ரத்தத்தினால் அவர் வல்லமை என்னது என்பதை நான் அறிந்து கொண்டேன், யுத்தத்தினால் அவர் வல்லமை என்னது என்பதை சத்துரு அறிந்து கொள்ள போகிறான். அவர் யுத்தத்தில் வல்லவர்,
ரத்தத்தினாலும் நன்மை, யுத்தத்தினாலும் நன்மை. யுத்தமா வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். செயல்படுத்துகிறார். அழைக்கப்பட்டவனை அடிமைப்படுத்துவது சத்ருவின் நோக்கம், ஆனால் ஆண்டவர் அதை விடாமல். ஏன்னா நேற்று இரவு அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தாங்க. ஏன் வெள்ளம் போல வரானா? வெள்ளம் வர்றது தெரியும்ல, இப்போ வந்து இல்லை வயநாடுல எப்படி வந்துச்சு, கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போனது போல இப்படி தான் வரும். இந்த காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது சிம்பிளாக வர்றது மாதிரி இருக்கும். இந்த அருவியில் கொஞ்சம் தண்ணி பாயிறது மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட எங்கே குற்றாலமா, குற்றாலத்தில் அதில் கூட ஒரு ஆளை கூட அடிச்சுட்டு போயிட்டு, அந்த வீடியோ கூட இருக்குது. திடீர்னு மக்கள்லாம் ஓடுறாங்க. ஏன்னா வந்துட்டுனா ஏன் இவ்வளோ வெறிய வரா சத்ரு, ஏன் வெறிய வர? நேற்று காலையில் காலையில் ஆண்டவர் இதுதான், ஏண்டவர் இது, இவன் ஏன் சத்ருக்கு ஏண்டவர் இவ்வளவு கடுப்பு உங்களுடைய பிள்ளைங்க மேலே, இவ்வளோ வெறிய வரான். அப்போ தான் ஆண்டவர் அழகாக பேசினார். ஏன் தெரியுமா, அவன் நினச்சது ஒன்றுமே உன் லைஃப்பில் நடக்கலையா? அவன் எதையோ நினச்சான், உனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு, அவனால் செய்ய முடியாத அந்த. அதனால தான் பாருங்க, இந்த பார்வோன் கூட அவன் தேசத்தில் வாதைகள்லாம் வருது, அவனுக்கு இந்த வாதையும் நிற்கணும், இந்த இஸ்ரவேலரும் நமக்கு அடிமையாக இருக்கணும். அவன் என்னெல்லாம் திட்டம் பண்ணான் தெரியுமா? முதல்ல உன் தேவன் யார், கிளம்புன்னு சொல்லிட்டு மோசையை துரத்தி விட்டான். இனி ஒரு வாட்டி நான் அவனை பார்த்தேன்னா, இப்படி விட்டவன் இப்போ மெதுவாக மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு. யாத்திராகம 2:25, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படிங்கிறான். எதுக்குப்பா அங்கே இங்கேயே போயிட்டு, இங்கேயே பலியிடு. அதாவது என்ன அர்த்தம்னா, நீ ஆராதிச்சிக்கோ, ஆனால் எங்கே தான் இருக்கணும், எகிப்தில் தான் இருக்கணும். நீங்கள் பாவத்தில் இருந்து பாவத்தில் அடிமையாக இருந்து நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு சத்ரு தடையே பண்ண மாட்டான். சிலர் இருப்பாங்க தெரியுமா, கடமைக்கு சர்ச்சைக்கு வருவாங்க, வாயில் சைலன்சர் வச்சுருப்பாங்க. அதாவது எங்கேருந்து போக போகனே தெரியாது, இவங்களெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். சிலர் வருவாங்க சர்ச்சில் வந்து இங்கேயும் ரசம் குடிப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எந்த ஜபத்துக்கு வர்றதுக்கும் அவனுக்கு தடையே கிடையாது. பெருசா சாட்சி வேற பாரு, அவங்கெல்லாம் ஒரு ஜபத்துக்கு வரல, நாங்கெல்லாம் எல்லா ஜபத்துக்கும் வந்து அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் வண்டியில் டிராப் பண்ணிட்டு போவான். நீ தேசத்திலே பலியிடு. ஒரு பிரச்சனை பார்வோனே மீட்டிங்க்கு ஸ்பான்சர், நீ தேசத்தில் பலியிடு. மோசம் சொல்லிட்டார், நான் ஆராதிக்கும் போது என் மேல சிங்காசனத்துல பார்வோன் இருக்க கூடாது, நான் ஆராதிக்கும் போது என் மேல சிங்காசனத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும். எகிப்தில் பலியிட்ட சீஃப் கெஸ்ட் யாரு? அப்புறம் அவருக்கு ஒரு பொய்யாடைய, அது அது பொய் தான், அதை தூக்கி போடணும். ஆராதிக்கும் போது என் மேல யாரு சிங்காசனத்துல இருக்கு? எகிப்திலிருந்து ஆராதித்த பார்வோன் இருப்பான், எகிப்தை விட்டு ஆராதித்தால் மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருப்பார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஆராதனை காயின் ஆராதனை மாதிரி ஆயிடக்கூடாது. சபையை ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 30 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உக்காந்துட்டு நான் இன்னும் எகிப்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னா, பார்வோன் நல்லா இருந்துப்பாவன் பாட்டு, நல்லா இருந்துப்பாவன் ஜபம், நல்லா இருந்துப்போம். பாபிலோனில் இஸ்ரவேலருடைய பாட்டுக்கு தடை கிடையாது, பாடாதது தான் பிரச்சனை. நீ ஏன் பாடாமல் இருக்கிற? சங்கீதம் 137 அப்படி தானே இருக்கு, எங்கள் பாட்டை விரும்பி பாட சொல்கிறாங்க, நீ ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கிற? பாடு, நீ பாடு, நீ பாடு, நாங்கள் ஆடுறோம். ஆராதனை எகிப்திலிருந்து ஆராதிச்சா எல்லாம் அப்படி அவ்வளோதான். மோசே ஸ்ட்ராங் ஆயிட்டார், ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஏன்னா மோசே கீழே பார்க்கல, மோசே மேலே பார்க்குறான். அடுத்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 28வது வசனத்தில், நீங்கள் போய் அப்போ வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுறேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். அதன் அர்த்தம் என்னன்னா, போய் ஆராதனை முடிச்சுட்டு திருப்பி எங்கே வந்துரு?
திருப்பி எகிப்துக்கு வந்துரு. அதாவது நீ சர்ச்சில் போய் குளோரி குளோரின்னு சொல்லு, இங்க வந்து அடிச்சிரு. நீ திருப்பி வந்துரு. திருப்பி வந்து செய்யறதெல்லாம் செய், மெழுக குளத்தி வை, மாலையை போட்டு போட்டோக்கு போஸ் கொடு, என்ன வேணாலும் செய். நீ ரொம்ப தூரம் போயிடாத, அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும். நீங்க எங்க கூட ஆராதனை, நான் உன் கூட ஆராதனைக்கு வந்தா நீ நாளைக்கு என் கூட அங்க வருவியா? ஓகே டீல். என்ன டீல் இது, என்ன டீல்? மோசே நோண்டார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா? அவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆமே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆராதனை. ஆராதனை ஆமே. அதுக்கப்புறம் பார்வோன் விடல், அவன் சொல்றான் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல பார்வோன் மோசேயை கூப்பிட்டு, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது நீ போய் பண்ணலாம் பண்ணிக்கோ, கரெக்டா வரியை கொடுத்துரு. பண்றதெல்லாம் பண்ணிக்கோ. வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க புக்கோட வருவோம், நீங்க கவரோட அனுப்பி விடுங்கள். எங்களுக்கு நீங்க ஆராதனைக்கு போறதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. பாவம் இந்த பார்வோன், என்ன நல்ல மனசு. இன்னாங்க ஐயா மோசே நோண்டார். அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு பாருங்க, 10:11 புருஷராகிய நீங்கள் போய், அதாவது நிறுத்தி பார்த்தா முடியல, கடைசியில் சொல்ல நீங்க போங்க, குடும்பத்தை கூப்பிட்டுறாதீங்கடா. சில வீட்டில் அப்படிதானே, நீ போறேன்னா போ, பிள்ளையில கூட்டிட்டு போயிடாத. சரி ஆண்டவரே எனக்காவது, எங்க நீங்க உறுதியா நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் இறங்கிடுவாருங்க. மோசே எகிப்திலிருந்து புறப்படும் போது ஏதாவது ஒரு ஆடு, ஒரு ஆடையாவது மாடையாவது வச்சுட்டு போனாரா? இல்ல. ஆண்டவரே வெளியே வரும்போது, அதாவது நீர் எனக்கென்று தந்த ஒன்றுமே சத்ருவின் பிடியில இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இதுதான் அவனுக்கு வெறி. அவன் புறப்பட்டு வரான். இப்ப அவன் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 14வது அதிகாரம் 19வது வசனத்துல அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த, அடுத்த வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. இப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுமா? சென்ட்ரல் வந்துட்டார். என்ன ஆண்டவர் இது? ஆண்டவர் திடீர் நடுவர் ஆயிடுவார். இதுவரை எங்க கூட இருந்துட்டு ஃபைட்னு வந்தது, அவர் எங்க போயிட்டாரு? சென்டர்ல வந்துட்டாரு. என்னாண்டவர் சரி விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண வைக்க போறீங்களா? ஏன் நடுவாக வந்தார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக யார் சென்டர்ல இருப்பாங்க தெரியுமா? அந்த அங்க இருக்கிறதுல யார் பெரியவங்களோ அவங்க தான். அங்கே இருக்கிறதுல யார் பெரியவங்களோ அவங்கள தான். இந்த பக்கத்தில் மோசே உண்டு, ஆரோன் உண்டு, எல்லா ஜனங்களும் உண்டு. இந்த பக்கம் பார்வோனுடைய மொத்த சேனையும் உண்டு. எத்தனை பேர் வந்தாலும் பெரியவர் அவர் மட்டும்தான், பெரியவர் அவர் மட்டும்தான்.
பெரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, பார்வோனை அவரை விட பெரியவனா பார்க்காத, அதே போல மோசையும் அவரை விட பெரியவனா பார்க்காத. சிலர் மோசைய பெரிய ஆளா பார்ப்பாங்க, ஐயோ இவர் மட்டும் இல்லைன்னா போச்சு, மோசை நீ காணாடு போண்டாவா. எத்தனை மோசைகள் கதையை முடிச்சு விட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருந்தாலும், அதாவது சிலர் வந்து பார்வோன் எல்லாம் பெரிய பெரிய ஆளா பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் தெய்வம் போல, அந்த பாஸ்டர் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்துட்டு போ. சில சொல்ல பாஸ்டர் நீங்க மட்டும் இல்லைன்னா போச்சு போ ஆண்டவரே. அவர்தான் தூதன் வந்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, தன்னை சாரி பரலோக காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, தூதனுக்கு முன்னாடி யோவான் எப்படி வணங்க போறான் தூதன். ஏன்னா தூதனுக்கு தெரியும், ஒருத்தன் மேல இருந்து டைவ் அடிச்சு விழுந்தது. வேண்டாம் 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 வேண்டாம், ஏய் யாரு உனக்கு உதவி செய்ய வந்து. அதாவது தூதனுக்கெல்லாம் யாராவது வணங்க போனா தூதனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, காலை தொட்டு கும்பிட்றது மாதிரி இருக்காது அப்படி. அந்த தூதனுக்கு ஏன்னா மேல இருந்து பார்த்ததில்ல, அந்த லூசிபர் அப்படி டைவ் அடிச்சு விழுந்தத வேண்டாம் விட்டுரு தயவு செய்து. ஹல்லேலூயா. நம்ம மனசுல யார் பெரியவரா இருக்கிறது? எத்தனை பார்வோன் வந்து மொத்த சேனையை கொண்டு வந்தாலும் இயேசுதான் பெரியவர். ஆரோனும் மோசையும் நின்னாலும் இயேசுதான் பெரியவர். பரலோகத்துல 24 மூப்பர்கள் இருந்தாலும் இயேசுதான் பெரியவர். கோடா கோடி தூதர்கள் இருந்தாலும் இயேசுதான் பெரியவர். என் இயேசுவே. சில மீட்டிங் எல்லாம் போகும்போது கொஞ்சம் பரிதாபமா இருக்கும். அந்த நன்றி நன்றி அறிவிப்பு சொல்லுவாங்க, லாஸ்ட் நாள் மீட்டிங்ல கன்வென்ஷன்ல வந்தா இப்ப நன்றி உரை இன்னார் சொல்லுவாங்க. இந்த 3 கூட்டத்தை கத்தர் சிறப்பாக நடத்தி தந்ததுக்காக கத்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தரும் அணங்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. இந்த 3 வந்து நமக்கு வல்லமையான செய்தி கொடுத்த பாசல் ஓன்னு கைதட்டுவாங்க. ஏங்க எப்படி நம்ம கெட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த 3 வந்து பாடல் ஆராதனையை சிறப்பித்த அவ்வளவு தான், கைத்தட்டு நிக்காது. நம்ம பல நேரத்தில் எத்தனை இந்த பக்கம் பார்வோனும் அந்த கூட்டத்தில் பெரியவன் பார்வோன், இந்த கூட்டத்தில் பெரியவன் யாரு மோசே ஆரோனோ. எந்த கூட்டம் வந்தாலும் இணையில்லாதவன், இணையில்லாதவன், இணையே இல்லாதவ, இணையே இல்லாதவ, இயேசு ஒருவரே பெரியவர். அவர் நடுவாக நின்று யார் யாரை எங்க நிக்க வைக்கணுமோ அவங்க அவங்கள அங்க நிக்க வைக்கிறார். இப்போ நல்ல கவனமா கேளுங்க, இதுல இப்போ நிக்க வச்சிட்டார் பார்வோன ஒரு பக்கத்துல, நிக்க சேராதபடி செட் பண்ணி வச்சிட்டார், இங்க இஸ்ரவேல செட் பண்ணி வச்சிட்டார். இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல யார் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தெரியுமா? கர்த்தரா? ஏசப்பா. உண்மையிலே நம்முடைய சில பதில்களை பார்த்து கர்த்தர் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. யார் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தெரியுமா? பார்வோன். ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஓடலாம், இஸ்ரவேல் இருக்கு. ஏங்க மீட்டிங் முடிந்து 1:30 அந்த செவருக்கு முன்னாடி போய் இப்படி நிற்கும் எப்படிங்க இருக்கும் நமக்கு? பின்னாடி பார்த்தா நீங்க இப்படி செவருக்கு முன்னாடி உங்களை அப்படி நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி இப்படி கத்திய வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க, எப்படி இருக்கும் நமக்கு? ஏங்க இஸ்ரவேல் இருக்கு அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. உண்மையில இப்போ இஸ்ரவேலருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? மூச்சு முட்டுற நிலைமை, சுவாசம் விடுவதற்கு கூட
முடியாத நிலை. அப்படி ஒரு நிலையில நிறுத்திட்டு நடுவாக நின்றவர் இவர்கள் பட்சமாக வருகிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அதன் அடையாளம் தான் அந்த 20வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி. ஆண்டவர் என்னடா நடுவில் நின்னா நீங்க நியாயம் எல்லாம் செய்யணும், அவர் நியாயம் செய்வார். அவருடைய நீதி என்ன தெரியுமா? அவருடைய ஜனங்கள் பக்கம் நிற்பது. என் ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தின் பக்கமாக நிற்பது. ஹல்லேலூயா. நம் பட்சமாய் அவே இந்த மூச்சு முற்று நிலைமை அடுத்து என்னன்னு வரும்போது அவன் இப்படிப்பட்ட இக்கட்டில் நம் பட்சத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கிறவங்க கூட விலகிடுவாங்க. சில சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு கேஸ் நடக்குது. அப்போ ஒரு அட்வொகேட்டு பார்த்து எடுத்து பேசி எடுத்து எல்லாம் ரைட்டு. வரும்போது திடீர்னு அந்த அட்வொகேட் அந்த எதிர் பார்ட்டிகிட்ட காசு வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸுக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு வாய்க்கப்பட வேண்டிய காரியம் வாய்க்கப்படாமல் வந்து அழுது புலம்புறாங்க. இப்படி பல ஆதாயத்துக்காக பல காரியங்களுக்காகவும் நமக்கு ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம் பட்சத்தில் நிற்க வேண்டியவர்கள் கூட அநேகர் நம் பட்சத்தில் நிற்காமல் விலகி போகும்போது, ஆமே ஆமே, ஒருத்தர் இருக்கிறார், என் மேலே தெளிக்கப்பட்ட இரத்தம் தெரியாமல் விழுந்தது கிடையாது, தெரிந்தெடுத்து விழுந்தது, தெரியாம விழுந்ததல்ல, தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பட்சத்திலிருந்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த 24வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. நல்ல கவனி, கிழக்கு. அதை நேற்று இரவு மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார், இந்த இஸ்ரவேலருக்கு இப்போதான் உண்மையிலே ஒரு விடியலே வரப்போகுது, அதையும் ஒருத்தர் பின்னாடி தடுக்க வரான். இத்தனை வருஷம் அவங்க வாழ்க்கையில் இல்லாத விடியல், இத்தனை காலம் அவங்க வாழ்க்கையில் திறக்கப்படாத வாசல், இப்போதான் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் இப்போதான்ப்பா அவங்க வாழ்க்கை. சில சொல்லுவாங்க, இப்போதான் கொஞ்சம் பச்சை பிடிச்சி வரும் அப்படிம்பாங்க, இப்போதான் கொஞ்சம் மூச்சே விடுறோம், அது கூட பார்வோனுக்கு பிடிக்காது, என் வாழ்க்கையில் இப்போதான் ஒரு வெளிச்சம் அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வாசல் டோர் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்குது, அப்படி ஒரு காரியம் இது வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு வரும்போது பின்னாடி யார் வரா தெரியுமா? பார்வன் வரா. ஆனால் அதை யார் பார்க்குறா தெரியுமா? கத்தர் பார்க்குறார். கத்தர் மேகஸ்தம்பத்திலிருந்து என்னை பார்த்து பராமரிக்க மட்டும் செய்கிறவர் அல்ல, எனக்கு பின்னாக வருகிற பார்வோனுக்கும் பார்த்து செய்கிறவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு விடியலை வைத்திருக்கும் போது அதனை எந்த சத்ரு தடுக்க வந்தாலும் அவனை கர்த்தர் கலங்கடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். நமக்கு தெரியும் பார்வோன் சேனை அதில் மடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனார்கள். 30வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நான் இதை அவையானவர் பேசின ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ரட்சிப்பினுடைய மதிப்பை அறியணும்னா ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கணும். நம்ம எதை வச்சு தெரியும் பார்க்கணும்? பணம், இதை வச்சு பார்க்கணும் இல்லை, லைஃபை பார்க்கணும். ரட்சிப்பினுடைய மதிப்பு அறியணும். எங்க நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால நிறைய பேர் சூசைட் பண்ணாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா?
எங்க சிச்சுவேஷனுக்கு வேற யாரும் செத்துருப்பாங்க பாஸ்டர், எங்க ஆத்ம நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை தற்கொலைகள் இருக்கிறது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதிட்டு இந்த தற்கொலை பண்றவங்க பிரச்சனையெல்லாம் இன்னொரு பக்கத்தில் எழுதிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை சார் அதாவது ரதம் குதிரை இருந்தும் நிற்க முடியாதவன், ரதம் குதிரை இருந்தாலும் யாருக்கு நிற்க முடியல, அந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் எப்படி போனாங்க தெரியுமா, நடந்து போனாங்க, நடந்து போனாங்க. சக்கரம் கலண்டது ஆனா இஸ்ரவேலருடைய கால் வீங்கவில்லை. சக்கரம் கலண்டது, ஸ்டெப்னி மாத்துறதுக்குள்ள தண்ணி வந்து மோடி போட்டது, ஆனா இஸ்ரவேலருடைய கால். அதனாலதான் ஆண்டவர் காண வைக்கிறார், பார்க்க வைக்கிறார், பாரு பாரு என்ன வித்தியாசம், உனக்கு உனக்கு என்ன வித்தியாசம், வா நீ உலக பிரகாரமா பார்த்தா உன்னை விட எல்லாத்துலயும் டாப், உன்னத பிரகாரமா பார்த்தா ஒண்ணுதான், அவன் மேல ரத்தம் இல்ல, உன் மேல ரத்தம் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தீர் உமக்கே. முடிந்தால் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே எல்லா மகிமைக்கு அப்படியே பாடுங்க, ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமை உமக்கு மாட்சிமை. ஆமே, ஐந்தாவதாக நாலு காரியத்தை சொன்னேன், தீர்மானிக்கிறார், செயல்படுத்துகிறார், நடுவாக நிற்கிறார், நாலாவது நம் பட்சமாய் சாய்கிறார், நம் பட்சமாய் சாய்கிறார், ஐந்தாவது ஆர்ப்பரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை ஆர்ப்பரிக்க வைக்கிறார். இந்த 15வது அதிகாரம் முழுவதும் இந்த 14-15 இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நல்ல தியானிச்சு. ஆமே, அவங்க எப்படி பாடினாங்க தெரியுமா, மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். அடுத்து சொல்றாங்க, குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். 4வது வசனம், பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே இஸ்ரவேலரை தள்ளி கொண்டு போனார். அப்படிதான் இருக்கும், முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வந்துட்டா, நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இறங்கி பின்னாடி போறது எதுக்கு, பஸ்ல ஏறி போறதுக்கா, இல்ல தள்ளி கொண்டு போறதற்கு. இஸ்ரவேலரை தள்ளி கொண்டு போனார், பார்வோனையும் அவன் சேனையும் தள்ளிவிட்டார். அவர் தள்ளிவிட்டதான் பார்வோன் விழுவான். நம்ம பார்வோனை தள்ளி விடுறோமோ இல்லையோ, வர விசுவாசிகளை போன் ஊதி
சிலரும் கொஞ்ச நேரம் நின்று பாப்பா விழலைன்னா இவர் வேற கை எடுக்க மாட்டார். அவர் தள்ளி விடலைன்னா பார்வன் விழ மாட்டார். ஏன் இந்த யுத்த களத்தை போட்டிருக்கிறீங்கப்பா? நான் ரட்சிக்கப்பட்டதோட பிரச்சனை முடியும்னு பார்த்தா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. நீங்களும் ஜட்ஜி மாதிரி சென்டர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன் பார்வன் இப்படி இருக்கிறான்? எவ்வளோ கேள்விகள். என்ன நீங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து நீங்க தான் நிக்க விட்டுருக்கீங்க. முன்னாடி பார்த்தா அடைப்பு, பின்னாடி பார்த்தா கத்தி. எனக்கு திரும்ப முடியலப்பா, மூச்சு முட்டுதுப்பா. உன்னை தானே அர்ப்பணிக்க வைக்க போறேன், துதிக்க வைக்க போறேன். இந்த யுத்தத்துல நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 15:9-10 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். அடுத்த வார்த்தையை பாருங்க. என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பகைஞனுடைய ஆசை என்ன தெரியுமா? நீ சாகணும், நீ இல்லாம போகணும். அவனுக்கு 1000 இருந்தாலும் ஏரோதின் மனைவி அந்த தன் மகள் இடத்துல ஏறதுக்கு முன்னாடி ஆட வச்சுட்டு அவன் கேட்கிறான், உனக்கு ராஜ்யத்தில் பாதியை கேட்டான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஆனால் அது வேண்டாம் எங்களுக்கு, யோவனுக்கு தலை தான் வேணும். ஆமான் கையில் ராஜா மோதிரத்தையே கழட்டி கொடுத்துட்டார். அதை விட அவனுக்கு என்ன பெருசு தெரியுமா? முருதைக்காய இப்படிதான் இருக்கிறான். இவங்களெல்லாம் விட்ட மாட்டாராண்டவர். அவன் சாகணும், அவன் இல்லாம போகணும், அவன் அழியணும். இந்த இடத்துலதான் இந்த 14:14 கர்த்தர் அனுப்பின காற்றை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 14:21 அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றுன்னு சொல்லியிருக்கு. இங்க ஜனங்க அதை எப்படி பாடுனாங்க தெரியுமா? 10:15-10 உம்முடைய காற்றை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல். உம்முடைய காற்று ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்றவனை இல்லாமாக்க கர்த்தர் ஒரு காத்த வச்சிருக்கிறார். உம்முடைய காற்று. ஏன்னா அந்த காற்றுல அது நார்மலான ஒரு காற்றுனா எல்லாருக்கும் சேதம் வந்திருக்கும். ஆனா இஸ்ரவேலர்ல ஒரு நபருக்கு கூட ஒரு சேதம் இல்லாம மொத்தமா பார்வோனின் சேனை இல்லாம ஆச்சுன்னா அது கர்த்தருடைய காற்று. அப்போ இந்த யுத்தத்துல, இந்த யுத்தத்துல நேற்று நைட்டு இந்த மெசேஜ் எடுக்கும் போது ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஆண்டவர் வந்து சத்ருவினுடைய திட்டத்துல மண்ணள்ளி போட்டார். உடனாவா தண்ணியை தான் ஊத்தினாருன்னு. ஆமா, நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னேன். ஏன்னா கடல் அவர்களை மூடி போட்டது. அப்போ அங்கே பார்வோனை மட்டும் மூடலை, அவன் என்னெல்லாம் நீ வேற உன்னை அள வச்சு என் ஆசை அவனில் திருப்தியாகும். அவர் ஆசை என்னில் திருப்தியாகும். அவன் ஆசை அல்ல, அவன் ஆசை என்ன தெரியுமா? நான் அடிமையா இருப்பது. அவர் ஆசை என்ன தெரியுமா? வாசியுங்கள் 17:17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன அங்க கொண்டு போகிறது? சத்ருவின் ஆசை என்ன தெரியுமா? என்னை இங்கேயே முடிப்பது. அவன் ஆசையை கர்த்தர் மூடி போட்டு அவர் ஆசையை எனில் திருப்தியாக்குகிற என் தேவாதி தேவனுக்கு நல்ல கையை தட்டி ஆமே. ஜெயமே ஜெயமே ஜெயித்தவரால் நமக்கென்றும் இயேசு நாமத்தாலே என்றும் இனி தோல்
நீங்களே விசுவாசத்துல சொல்லுங்க, சத்துருவே உன் ஆசையில மண்ணளி போடுறேன். சத்துருவின் ஆசையில மண்ணு, என் மேல இருக்கிற அவர் ஆசைனால மண்ணா. அல்லேலூயா. நம்ம மேல மண்ணா, சத்துரு மேல மண்ணு. ஆமே. சத்துருவின் ஆசையில அவர் பார்த்துப்பார். உம்முடைய காற்றை அனுப்பினேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆர்ப்பரிக்க வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த பாடலை பாடி ஆர்ப்பரிப்போடு நம்ம ஜெபித்து முடித்து புறப்பட்டு செல்ல போகிறோம். கர்த்தர் நிச்சயமா யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை தருவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கெண்டும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே எண்டும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. கோரலம கதரே ஓயி தோல்வி வெள்ளம் போல, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமே. தண்ணீர்கள் உடைத்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடி. அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். குளோரி தோல்வி நமக்கில்லை. ஆமென். ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தாலே. ஆமென். இனி தோல்வி மரணமே மரணமே உன் கூரங்கே, மாதாளமே உன் சீரந்த ஜீவனம் ஜீவனின் வெலனவரே. ஆமே. சந்தோஷமா யார் பறிப்போடு. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரா நமக்கெண்டும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. ஜெயோரா வாக்காளா பாரா. ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் ஜெயத்தை சுதந்தரிப்பார்களா, ஜெயத்தை சுதந்தரிப்பார்களாக என்றும் ஜெயமே. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எத்தனை இருந்தால் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். வல்லவர் பார்த்து கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். ஒரு விஷயம் கூட, எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும், எதிர்ப்புகள் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார். எல்லா நல்ல கையை தட்டி ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை ஜெயமே. மக்கரோ ஆமென். இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஜெயமே ஜெயமே. ஜெயித்தவரா ஜெயம் மகிமையாய் வெ
வெற்றி சிறந்த கர்த்தரை நீ மகிழ்ந்து பாட போகிறாய், நீ மகிழ்ந்து பாட போகிறாய். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் தலைமுறைகளுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை முடிந்தால் இல்லைன்னா ஒரு கையாவது உயர்த்தி. நீர் தீர்மானிக்கிறீர், நீர் செயல்படுத்துகிறீர், நீர் நடுவாக நிற்கிறீர், நீர் என் பட்சம் சாய்கிறீர், நீர் என்னை ஆர்ப்பரிக்க வைப்பீர், நீர் என்னை ஆர்ப்பரிக்க வைப்பீர். சபையே, அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்களை குறித்த சத்ருவின் ஆசை மூடி போடப்படும், உங்களை குறித்த தேவனுடைய ஆசை நிறைவேற்றப்படும், நிறைவேற்றப்படும். கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை தந்து இதை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நிரத்தனை நல்லவர். இந்த உபவாச கூடுகையின் இரண்டாவது நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர். எங்களை அறிந்து எங்க கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, எங்களுக்காக சத்ருவை அடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜெயத்தை காடப்படும். இன்னைக்கு கர்த்தரிந்த வார்த்தை எனக்குன்னே பேசினாங்க. ஆண்டவரே, நம்பி உம்மை மகிமைப்படுத்தின உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிற அப்பா, இந்த ஜெயத்தை காணப்படும். துதிக்க வைங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற நாட்கள் நடக்கிற எல்லா கூடுகைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த ஒவ்வொருவரையும் மனதாரமுடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனை, உங்களை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க நன்றாயிருப்பார்களாக. கர்த்தருடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ள செய்யும். ஆண்டவரே, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் உம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.